Hello viewers, I am Aitli. In 11th Max Integral Calculus Exercise 11.5 order 12th sum in the video la paaka porom. Question paarenga. Integrate with respect to x nu koduthirukanga. So integrate na integration symbol kuda dx nu edikiren. Ipo paathina 1 plus cos 4x by cot x minus sin x nu koduthirukanga. Keela paathina na denominator la rendu term irukku. Divide la endha specific rule nammalu kadaiyadu. Ana keela denominator la rendu term irukku. Cot tan irukku. Idhukku formula edhum kadaiyadu. நான் மேலே காசு இருக்கிறதுனால கீழே இருக்கிறதையும் நான் சைன் காஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அப்படி மாற்றினா இது பார்த்திங்கன்னா காஸ் டூ எக்ஸோட ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ காஸ் டூ இன்டூ எக்ஸுக்கு பதிலாக இங்கே டூ எக்ஸ் இருக்கிறதுனால நான் டூ எக்ஸ்னு எழுதிக்கிறேன். இது எழுதி வச்சுக்கலாம். இங்கே பார்க்கலாம் ஃபார்முலாவில் இதான் பண்ண முடியுமான்றது. இங்கே பார்த்தீங்கன்னா காட் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்ன்னு மாற்றலாம். அதே மாதிரி மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் மாற்றிக்கலாம். இப்போது நமக்கு இது ஃபார்முலா வந்துச்சா. இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா 1 ப்ளஸ் இது காஸ் டூ எக்ஸ் இருக்கும். ஸோ டூ இன்ட்டு டூ எக்ஸ்னு இருக்கும் பை இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எல்சிஎம்ன்றது நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளை. நியூமரேட்டருன்றது கீழே இருக்கிறது கூட நியூமரேட்டர் சொல்கிறேன். மேலே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கு தான் எல்சிஎம் எடுக்க போகிறோம். மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வருது டிஎக்ஸ். இப்போது நான் இந்த ஃபார்முலா போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ளஸில் இருக்கிறது நான் மல்டிப்ளையில் கொண்டு வரணும்னு பார்க்குறேன். அப்படின்னா காஸ் டூ எக்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இதுக்கு பதிலாக நான் டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு போட்டுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சைனும் காஸும் மேலே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போய்டும். அப்படி பார்த்தீங்கன்னா இது சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்துடுமா. ஒன் ப்ளஸ் இதுக்கு பதிலாக இங்கே டூ எக்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த டூ இன்ட்டு எக்ஸ் இந்த பேட்டர்ன் மாதிரி. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக இங்கே டூ எக்ஸ்ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒன் ப்ளஸ் இது அப்படியே எழுதிக்கோங்க, கூட டூ போட்டு எழுதிக்கோங்க. டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்க இடத்துல தான் டூ எக்ஸ் போடணும். மைனஸ் ஒன் இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுது பை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. சாரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலாவும் நம்மளுக்கு காஸ் டூ எக்ஸ் தான். காஸ் டூ எக்ஸ்க்கு மொத்தம் மூணு ஃபார்முலா. அதில் ஒரு ஃபார்முலா வந்து இந்த டூ காஸ் வர மட்டும் இருக்கும், இன்னொன்று சைன் வரா மாதிரி இருக்கும், இன்னொன்று சைனு காஸ் ரெண்டுமே வரா மாதிரி இருக்கும். அதுதான் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து காஸ் டூ எக்ஸ். இப்போ இதுவெல்லாம் மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளையில் என்ன இருக்குன்னா டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்டூ காஸ் டூ எக்ஸ் எல்லாமே மல்டிப்ளை. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ நான் மல்டிப்ளையில் எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பை காஸ் டூ எக்ஸ் இருக்குது. இந்த காஸ் ஒரு காஸ் டூ எக்ஸும் ஒரு காஸ் டூ எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இது நம்ம சைன் டூ எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா சைன் டூ எக்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். அப்படி பார்த்தா இதுக்கு பதில் சைன் டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் சைன் டூ எக்ஸ் இன்ட்டு காஸ் டூ எக்ஸ். இப்போ மறுபடியும் நான் இதே ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இங்கே டூ இல்லையேன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வந்து டூ இல்லைனா நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து இன்னொரு டூவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸுக்கு பதில் நான் டூ எக்ஸ் போடுறேன் அப்படின்னா இங்கேயும் எக்ஸுக்கு பதில் டூ எக்ஸ் போடணும். ஏற்கனவே ஒரு டூ எக்ஸ் இருந்தாலும் ஃபோர் எக்ஸ் ஆகிடும். இந்த டூ இங்கே டிவைடில் வரும். ஸோ இங்கே எனக்கு சைன் டூ எக்ஸ் வேணும், காஸ் டூ எக்ஸ் வேணும்னா இந்த டூ இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆகிடணும், எக்ஸ் இருக்க இடத்துல டூ எக்ஸ் வெறும் எக்ஸுக்கு ஒரு டூ எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸ் போடும்போது இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸ் போடணும். அப்படி போட்டோம்னா இது ஃபோர் எக்ஸ் ஆகிடும். ஏற்கனவே ஒரு டூ இன்ட்டு டூ எக்ஸ் வந்து ஃபோர் எக்ஸ் ஆகிடும். இந்த டூனை நான் பையில் கொண்டு போகிறேன். ஸோ இங்கே மல்டிப்ளையில் இருக்க டூவை நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் கொண்டு வரேன். இப்போ நான் இதுக்கு பதிலாக என்ன எழுதலான்னா இன்டகிரேஷன் ஒன் பை டூ நம்ம வெளியே எழுதிக்கலாம். ஏன்னா ஒன் பை டூக்கு நம்மளுக்கு இன்டகிரேஷன் வேல்யூலாம் கிடையாது. இது சைன் ஃபோர் எக்ஸ் டிஎக்ஸ் ஆகிடும். ஸோ ஒன் பை டூ சைன் ஃபோர் எக்ஸோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். ஸோ மைனஸ் வெளில போட்டுக்கோங்க. காஸ் ஃபோர் எக்ஸ் பை இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன். இன்னர் ஃபங்க்ஷன் ஃபோர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபோர் ஆகிடும் ப்ளஸ் சி. இப்போ இது மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே மல்டிப்ளை இருக்குது. மைனஸ் ஒன் பை எயிட் காஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சி தான்
final answer. Avladhaan the sum. Thank you.